நல்ல உள்ளம் உறங்காடென்பது வல்லவன் வகி டடடா கர்ணாமே. அட கர்ணனா, என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட? உன்னெல்லாம் கையில பால கறந்துகிட்டு இருந்தேன், இப்ப வாயில கறக்குறியா? இல்ல சாமி, கரண்ட்ல கறக்குறேன். கரண்ட் இல்லையா? ஆமா, சிங்கப்பூர் போனல பால இருக்கிற மிஷின் ஒண்ணு புடிச்சிட்டு வந்துட்டேன். சரி நீட்டுங்க, எங்க பாத்துருத்தேன். நல்லா பாத்துங்க சாமி. ஒன்னு ரெண்டு மூணு. சாமி இந்த கொசுரு. சாமி ஒரு செம்பு தண்ணி கொண்டாருங்களா? தண்ணியா? ஆமா. எதுக்கு? அப்புறம் சொல்றேன், போங்க. சீக்கிரம் கொண்டாங்க. கருணா இந்த வாட்டு. என்னப்பா அது கண்ணுக்கு எதுக்கே கலப்படமா? சாமி முதல்ல நான் உங்க வீட்டுக்கு பழம் ஊத்திட்டு அப்புறம் நான் தண்ணியே கிடப்பேன். ஓஹோ, அப்படியா? நல்லா கல நல்லா கல. இந்த பாரு, உன்ன மாதிரி ஆளுகிட்ட பாக்கி வச்சுக்க கூடாது, அது மரியாதை இல்ல. கொடுங்க போன மாச பாக்கி. அப்ப நான் வரட்டுமா? என்னப்பா அது பால் சுருங்கிருச்சு, நிழல்ல வச்சிங்கல்ல அதான் சுருங்கிருச்சு. வெயில வச்சா உறிஞ்சிருமோ? அது உங்க இஷ்டம். என்ன இந்த பால்காரனை இன்னும் காணுமே, உள்ள வேற கத்தி. ஏன் இப்படி காதுகிட்ட வந்து கத்துற? ஆமா, ஏன் இவ்வளவு லேட்டு? என் புள்ள பால் இல்லாம வாழ் வாழ்ன்னு கத்திக்கிட்டு இருக்கு. பால்காரன் நம்பி என் புள்ளைய பாத்துக்கிறீங்க? உன்ன நம்பி நான் ஒண்ணும் பெத்துக்கல. இந்த ஏரியாவிலேயே நீ ஒருத்தன் தான் நல்ல பால ஊத்துற. சீக்கிரம் ஊத்து பாத்து பாத்து. சரியா இருமா? மூணு. இந்த கொசுரு. அம்மா, ஒரு செம்பு தண்ணி கொண்டு வரீங்களா? தண்ணியா? எதுக்கு? கொண்டா சொல்றேன். சரி. என்னையா பால்ல தண்ணிய கலந்துட்ட? அப்படின்னா எனக்கு கொடுத்த பாலையும் தண்ணி கலந்துருக்கியா? முதல்ல உங்களுக்கு ஊத்திட்டான், அப்புறம் நான் தண்ணிய கலப்பேன். அப்படியா? அதான் உன் பால குடிச்சிட்டு என் புள்ள புஸ்டியா இருக்குது. பிஸ்டி சுத்தி போடுங்க. I am sorry. It's okay. என்ன காலங்காத்தால சேலையை துவைச்சு போட்டுக்கிட்டு இருக்க? யோ, இது என்ன? இதுல எங்க அம்மா அது. என் வேட்டி சட்டை எப்ப துவைச்சு போட போற? ஆசைதான். ரொம்ப குத்தாத, வலிக்குது, போய் ஒரு சம் பால் ஊத்துவா. எதுக்கு? பால் ஊத்துன வீட்டுல பூரா தண்ணி வாங்கி ஊத்திவிட்டேன், இப்ப கேன்ல தண்ணி வேற இருக்கு. இன்னும் ரெண்டு வீட்டுக்கு ஊத்தணும். நீ ஒரு செம்பு பால் குடுத்தியன்னா கலவை சரியாயிரும். சரி சரி, கொண்டு வரேன். இனிமே அடிக்கடி இந்த பக்கம் வராத, எங்க அம்மா பார்த்தா திட்டுவாங்க. மூஞ்சூரா? இன்னமே இங்க என்ன தேஞ்சிரு? நல்லது செய்வேன், வேறென்றும் தெரியாது உள்ளத்தில் இருக்கும். எங்க பால்கார கருணா பாத்தீங்களா? நீங்க யார் சார்? நான் இந்த ஏரியா ஹெல்த் இன்ஸ்பெக்டர். அவன் பால்ல தனியாக கலக்க ரிப்போர்ட் வந்திருக்கு, உடனே அவனை பிடிக்கணும் சார். அவ்வளவு வர சார். ஏய் என்றா, என்ன விஷயம்? இன்னும் பிடிபடல. ஏன் சார், ஒரு தூக்கு கைதியை நீங்க தப்பிக்க விடலாமா? அந்த அளவுக்கு உங்க டிபார்ட்மெண்ட்ல கேர்லெஸ் இருக்கறதே. ஏய் கண்ணா, உனக்கு இதெல்லாம் எதுக்கு? போலீஸ் கிட்ட எப்பவுமே சவகாசம் வச்சுக்காத, அது உனக்கு ஆபத்து. யோ, உன் வேலை பாரியா சார். நாட்டுல தப்பிச்சு போறத விட அவனுக்கு அடக்கிலும் கொடுக்கறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. இப்படிதான் வண்ணாரப்பட்ட காளிமுத்துன்னு ஒருத்தன்.
யார் அந்த வண்ணாரப்பட்ட காளிமுத்து? அவனுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? உண்மை சொல்லு. சார், கேள்விப்பட்ட சொல்ல சார். என்னமோ சொல்ல வந்து அதுக்குள்ள மறைக்கிறீங்க. யாரா அவன் சொல்லு. தப்பிச்சு போன தூக்கி ராஜா அவனை பத்திர பல ரகசியங்கள் இவங்கிட்ட இருக்கு சார். அது விஷயமா வண்ணாரப்பட்ட காளிமுத்துன்னு ஏதோ சொல்ல வந்தா அப்புறம் மடை கேட்டா அதுக்கப்புறம் வாயவே திறக்க மாட்டாங்க. அதான் இங்க தள்ளி வந்துட்டோம். என்ன நடக்கும் தெரியுமில்ல? என்ன நடக்கும் சார்? உங்களை நாங்க இந்த பக்கம் பார்த்ததே இல்லையே. ஊருக்கு புதுசோ? ஆமா. எங்க இருக்கீங்க? நம்பர் 14 காமராஜ் ஸ்ட்ரீட். ஐயோ, நம்ம தெரு. நம்ம தெரு? எங்க தெருவுல சார் இருக்கீங்க? அப்படியா? பாலகிருஷ்ணன் போலாம் சார். தப்பா நினைச்சுக்கலன்னா எங்க கார்லயே வந்துருங்க சார். நாங்க உங்களை டிராப் பண்ணிடுறோம். பரவாயில்ல, நாங்க நடந்து போறோம். பாத்தீங்களா பாத்தீங்களா, நாங்க நடந்ததை மறந்துட்டோம். நீங்க மட்டும் மனசுலயே வச்சுக்கிட்டு இருக்கீங்க. வாங்க சார், வாங்க. இறங்கு. ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நோ மென்ஷனுங்க. அப்ப நாங்க வர்றோங்க. என்ன இவ்வளவு தூரம் வந்துட்டாங்க? வீட்டுக்கு வந்து ஏதாவது சாப்பிட்டு போலமே. இல்லைங்க, நம்ம வீடு பக்கத்துல தான், நாங்க போய் சாப்பிட்டுக்கிறோம். பரவாயில்ல, இருக்கட்டும், வாங்க. கம் இன் சார் ப்ளீஸ். வாங்கடா. ஏன் சார் சாவிய இங்க இருந்து எடுக்கிறீங்க? இருக்கிறது ஒரு சாவிதான், அது தொலைஞ்சிடக்கூடாதுன்னு தான் இங்க மாட்டி வச்சிருக்க. வாங்க, பாத்து பாத்து உட்காருங்க. லக்ஷ்மி, எல்லாருக்கும் சூடா காப்பி கொடு. வேண்டாம் சார், நீங்க தான் ஏற்கனவே சூடா கொடுத்துட்டீங்களே. மூல ஏதாவது இருந்தா கொடுக்க சொல்லுங்க. சரி, மோர் கொண்டமா. வீடு ரொம்ப சின்னதா இருந்தாலும் அழகு கொடுக்கும், அழகாத்தான் இருக்கு. ஏன் சார், நீங்க இந்த வீட்டுக்கு வந்து எத்தனை மாசம் ஆச்சு? இந்த வீட்டுக்கு மட்டும் இல்ல, இந்த ஊருக்கே வந்து 2 மாசம் தான் ஆகுது. அது சரி, என்ன சார் செஞ்சிட்டு இருக்கீங்க? படிச்சுக்கிட்டு இருக்காருல்ல? வேலை என்ன சரியா கேட்டா? வேலையா? நான் பிஏ சைக்காலஜி கிராஜுவேட். எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் பதிவு செஞ்சு 5-6 வருஷம் ஆகுது. எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல பதிவு செஞ்சு வேலை கிடைக்கணும்னா அது இந்த ஜென்மத்தில் முடியாத காரியம். யாராவது ஒரு எம்எல்ஏ பார்த்து 5-10 கொடுத்து அமுக்குங்க. அப்படி குறுக்கு வழியில் வேலை கிடைக்கணும்னு நான் என்னைக்குமே நினைச்சது கிடையாது. இவனுக்கு இந்த ஜென்மத்தில் கவர்மெண்ட் வேலை கிடைக்காது. என்னோட குறிக்கோள்லாம் வயசுக்கு வந்த தங்கச்சிய வசதியான இடத்துல கட்டி கொடுத்துட்டு நீங்க நிம்மதியா போய் சேரணும்னு நினைக்கிறீங்க. என்ன சார் இப்படி பேசுறீங்க? ஒரே தங்கச்சி இருக்கிற அண்ணனுக்கு வேற என்னங்க என்ன வரும்? ஆமா, எனக்கு தான் இன்னும் ஒரு நல்ல வேலை கிடைக்கல. நீங்க வந்து கவலைப்படாதீங்க, நாளைக்கே என் கூட வாங்க. என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி ஒரு அருமையான வேலை வாங்கி தரேன். தேங்க்ஸ்னு சொல்ல வரீங்க? நோ மென்ஷன். குடுமா அங்க குடு. This buttermilk is very nice. Yeah. அப்ப நாங்க வர்றோம் சார். சரிங்க, நாளைக்கு நானே வந்து உங்களை கூப்பிட்டு போறேன்.
வந்து சார். ரொம்ப நல்லது சொல்ல வரீங்க. தேங்க்ஸ். வாங்கடா கடக்கலாம். வாங்க போலாம் ராஜா. வாங்க. என்ன சார் நின்னுட்டீங்க? இங்க எதுக்கு நான்? வாங்க வாங்கலாம். ஹே லக்ஷ்மண் ஆலிவர் ஈஸ்வர் ராஜா வந்திருக்கேன். ஹாய் ராஜா. ஏய் விஷயம் தெரியுமா? என்னடா? நாளைக்கு ராஜா தங்கச்சிக்கு பர்த்டே. அதுக்காக அவர் நாளைக்கு நமக்கு விருந்து கொடுக்க போறாரு. அவருக்கு வேலை கிடைச்சதுக்கு நம்ம விருந்து கொடுக்க போறோம். வந்து கொடுத்துரு. ஓகே வாங்க. அட வாங்க சார். கூச்ச போறோம் குடிப்பா. கம் ஆன் சிதார்த். பரத் 2 லார்ஜ் விஸ்கி. எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லைங்க. பழக்கம் இல்லைங்களா? அப்ப பாத்துக்கிட்டு இருக்கேன். எதை? இதை.